உலகமெல்லாம் பரவும் வகை செய்வோம் அனைவருக்கும் நீரில் மூழ்கி நெருப்பில் குளித்து கரையானால் அரிக்கப்பட்டு கரைந்தும் மறைந்தும் போய்கொண்டிருந்த ஓலை சுவடிகளை எல்லாம் தேடி தேடி தொகுத்து ஆராய்ந்து அச்சு பதிப்புக்குள்ளாக்கி சங்க இலக்கியம் என்னும் பெரும் சுடரை புத்தக வடிவில் என்றும் சுடர்விட்டு எரிய செய்தவர் தமிழ் தாத்தா டாக்டர் சாமிநாத ஐயர் அவர்கள் அழிவின் விளிம்பில் இருந்த ஓலை சுவடிகளை எல்லாம் இவர் தேடிக் கண்டறிந்து செப்பம் செய்து நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் சங்க இலக்கியம் என்னும் சோலையில் நம்மால் சஞ்சாரம் செய்திருக்க இயலாது தமிழ்நாட்டு மக்கள் செய்த தவக்குறைவோ யார் செய்த பிழையோ இயற்றமிழ் இசை தமிழ் தொடர்பான எத்தனையோ எத்தனையோ நூல்கள் அழிந்து மறைந்து போனாலும் ஊவேசா செய்த பெரும் தவத்தால் கடைசங்க இலக்கிய நூல்களான பத்து பாட்டும் எட்டு தொகையும் நம் கைக்கு எட்டி நயனலாம் சீவக சிந்தாமணி தொடங்கி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் போன்ற பல பழமையான ஓலை சுவடிகளை நூல் வடிவில் கொண்டு வருவதற்குள் ஊவேசா அடைந்த கலக்கத்தையும் துன்பத்தையும் சொற்களால் அடக்கிவிட இயலாது பழன் தமிழ் இலக்கியங்களை வடிவில் கொண்டு வர அவர் செய்த முயற்சி எவ்வளவு பெரியது என்பதை காட்டும் சிறு முயற்சியே இந்த காணொலி காட்சி எனலாம் சங்க காலத்தை நோக்கிய பயணம் என்ற இந்த பகுதியில் சங்க கால ஓலை சுவடிகளை தேடி தேடி பயணப்பட்ட டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றியும் ஓலை சுவடிகள் குறித்த சில தகவல்களையும் குறிஞ்சிப்பாட்டின் தொன்னூற்றி ஒன்பது மலர்களில் உதிர்ந்து போன மூன்று மலர்கள் கிடைத்த வரலாற்றை பற்றியும்தான் நாம் இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தகவல் களஞ்சியம் வலையொலி காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து எங்களோடு இணைந்து இருங்கள் அந்த காலத்தில் ஓலை சுவடிகள் செல்வந்தர்களின் வீடுகளில் தனி உடைமையாகவும் கற்றறிந்தோர் வீடுகளில் அறிவாளிகளின் அடையாளமாகவும் பல சுவடிகள் மடங்களில் பூஜை பொருட்களாகவும் சில தற்குரிகளின் வீடுகளில் வீணாய் கழிந்த தூசு பொருட்களாகவும் சில இடங்களில் மட்டும் புதையலாகவும் பொக்கிஷமாகவும் காணப்பட்டன சங்க இலக்கிய நூலான பத்து பாட்டை ஆராய்ந்து செப்பனிட்டு அச்சுவடிவில் பதிப்பித்து வெளியிடலாம் என்று எண்ணம் கொண்ட ஊவேசாவின் கைவசம் இரண்டு ஓலை சுவடிகள் மட்டுமே இருந்தன நல்ல வேளையாக அக்காலத்தில் சுவடிகளை படியெடுத்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் அருந்தது படியெடுத்தல் என்பது ஒரு ஓலை சுவடியில் காணப்படும் செய்திகளை அப்படியே பார்த்து வேறு சுவடியில் எழுத்தானியால் எழுதி கொள்வது அவ்வாறு எழுதும் போது கவனக்குறைவாலும் பார்வை குறைவாலும் அறிவு குறைவாலும் பல குறைகள் நேர்ந்திட வாய்ப்பு உண்டு ஏனென்றால் படி எடுப்பவன் சாதாரண மனிதன் என்பதால் இந்நிலையில் ஊவேசாவின் கையிலிருந்த இரண்டு ஓலை சுவடிகளில் ஒன்று உரையுடன் கூடிய முழுமை பெறாத பதிவு மற்றொன்று திருத்தமில்லாத பயனில்லாத சுவடி இந்நிலையில் பத்துப்பாட்டின் பொருள் தெரியாமல் என்ன இருக்கின்றதென்ற என்ற விஷயம் புரியாமல் மயங்கிய போதெல்லாம் அச்சியற்றும் எண்ணத்தையே விட்டுவிடலாம் என்று சலிப்பு தோன்றும் ஆனால் மறுகணமே அச்சுவடியில் இருக்கும் ஓர் அருமையான விஷயம் ஊவேசாவின் சலிப்பை தகர்த்து அவரை தட்டி எழுப்பிவிடும் இத்தகைய சுவை மிக்க பகுதிகளில் சில இருந்தாலும் அதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்கலாமே என்ற எண்ணத்தோடு முப்பத்து மூன்று வயதான அந்த இளைஞனின் கால்கள் ஏடுகளை தேடி புறப்பட்டன பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக சுவடிகளை காக்கும் கல்விமான்களும் செல்வந்தர்களும் நிறைந்த திருநெல்வேலிக்கு சென்று பல வீடுகளில் பத்துப்பாட்டு பாட்டு ஓலை சுவடிகளை தேடித் திரிந்தார் ஊவேசா முதல் நாள் முழுவதும் சில வீடுகளில் ஏடுகளை தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை மறுநாளும் அவரது ஏடு தேடும் பணி தொடர்ந்தது அப்போது ஒரு வீட்டில் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட பத்து பாட்டு உரையுடன் கூடிய சுவடி ஒன்று கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் உரையின்றி இயற்றப்பட்ட செய்யில் மட்டுமே அமைந்த மூலச்சுவடி அவருக்கு கிடைக்காததால் மேலும் பல வீடுகளில் சுவடிகளை தேடி அலைந்தார் ஆனால் எங்கும் கிடைக்காததால் கையில் கிடைத்த சுவடிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார் அங்கு கிடைத்த ஓலை சுவடிகளையும் ஏற்கனவே இருந்த பத்து பாட்டு சுவடிகளையும் வைத்து ஆராயும் போது உரையின் சில பகுதிகள் சிதைந்து போயிருந்தன அதனால் அவரின் பத்து பாட்டு ஏடு தேடும் பணி மீண்டும் ஆழ்வார் திருநகரியை நோக்கி பயணப்பட்டது ஆழ்வார் திருநகரியில் பல கவிராயர்களின் வீடுகளிலும் புலவர்கள் வித்வான்கள் வீடுகளிலும் இருந்த ஆயிரக்கணக்கான ஓலை சுவடிகளை ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்துப் பார்த்தார் மூன்று நாட்கள் முறையாக தேடியும் ஒரு பயனும் இல்லை மறுநாள் இரவு லட்சுமண கவிராயர் என்பவரின் வீட்டில் நிலா ஒழியில் அமர்ந்திருந்த ஊவேசா வீதியில் திருவுலா வந்த பெருமாளையும் சடகோபர் ஆழ்வாரையும் தரிசித்து வந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் வேண்டிய சிறிது நேரத்தில் லட்சுமண கவிராயர் அவரின் மாமனாரிடத்தில் இருந்த சில ஓலை சுவடிகளை கொண்டு வந்து ஊவேசாவிடம் நீட்டினார் பிரித்து பார்த்தபோது முதலில் அவர் கையில் அகப்பட்டது பத்து பாட்டின் ஒரு பாடலான முல்லை பின் திருமுருகாற்றுப்படை படை தொடங்கி வரிசையாக ஏழு பாடல்கள் அடங்கிய சுவடிகள் கிடைத்தன ஊவேசாவின் முயற்சியும் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை மறுநாள் ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து புறப்பொருள் வெண்பாமாலை உள்ளிட்ட மேலும் பல சுவடிகளை பத்து பாட்டுச் சுவடிகளோடு சேர்த்து லட்சுமண கவிராயரிடம் வாங்கி சென்றார் ஆனால் அவற்றை எல்லாம் பிரித்துப் பார்த்தபோது சிலவற்றில் பத்து பாட்டுக்களே இல்லை சிலவற்றில் இடையிடையே சில பகுதிகள் இல்லை சிலவற்றில் பிழைகள் மட்டுமே அதிகமாக இருந்தன ஆனால் கிடைத்த ஒரு சுவடியில் கூட மூலம் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதால் மீண்டும் கவலையில் ஆழ்ந்தார் ஊவேசா ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை ஊவேசாவின் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாய் அமைந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை நோக்கி பத்து பாட்டு சுவடிகளை தேடி புறப்பட்டார் பின் திருவாவடுதுறை மடத்தின் உதவியால் பத்து பாட்டு முழுவதும் இருந்த சுவடி ஒன்று திருச்செந்தூர் மடத்திலிருந்து கிடைத்திருந்தது அதை பிரித்து பார்த்து அழவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் பத்து பாட்டை வரிசையாக பதிப்பித்து வரும் போது மேலும் ஒரு தடை ஏற்பட்டது பத்து பாட்டின் ஒரு பாட்டான குறிஞ்சி பாட்டின் இடையில் சில வரிகள் சிதை உற்று கிடந்தன பல மலர்களைப் பற்றி வரிசையாக வரும் பகுதியில் இடையே சில மலர்களை காணவில்லை ஊவேசாவின் கையில் இருந்த எல்லா சுவடிகளிலும் இந்த குறை இருந்தது ஒன்றில் கூட விடுபட்ட மலர்களை காணவில்லை என்பதால் குறையோடு பதிப்பிக்க மனமில்லாமல் மீண்டும் கலக்கமடைந்தார் ஊவேசா ஆனால் அப்போதும் அவர் மனம் தளரவில்லை திருவாவடுதுறை ஆதீனத்தை போல் மிக பழமையான தர்மபுர மடத்தில் சென்று தேடலாம் என்று எண்ணினார் ஆனால் அந்த காலத்தில் திருவாவடுதுறை ஆதீன மடத்திற்கும் தர்மபுர ஆதீன மடத்திற்கும் இடையே சிறு பூசல் நிலவியது முழுக்க முழுக்க திருவாவடுதுறை ஆதீனத்தில் வளர்ந்து பெயர் பெற்ற ஊவேசாவிற்கு தருமபுர மடத்தில் சரியான மரியாதை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனாலும் குறிஞ்சிப்பாட்டின் உதிர்ந்த மலர்களுக்காக எந்த விதமான அவமதிப்பையும் சந்திக்க தயாரானார் ஊவேசா தர்மபுர ஆதீனத்தை நோக்கி பத்து பாட்டு சுவடிகளை தேடி மீண்டும் பயணப்பட்டார் ஊவேசா தர்மபுர மடத்தையும் அடைந்தார் அங்கே ஆதீன தலைவர் ஸ்ரீ மாணிக்க தேசிகரை சந்தித்தார் ஊவேசாவை பற்றி அவர் ஏற்கனவே அறிந்தவர் ஆதலால் அவரை பார்த்தும் ஏதும் பேசாமல் இருந்தார் தர்மபுர ஆதீன மட தலைவர் வெறுப்பின் அறிகுறியாக இருக்குமோ என்று கலக்கமடைந்தார் ஏதேனும் கூறி விடுவாரோ என்ற பல்வேறு மனக்கலக்கத்தோடு அவர் முன் நின்றிருந்தார் ஊவேசா அரை மணி நேரமாகியும் அவர் பேசாததால் ஊவேசா மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினார் நான் கும்பகோணம் கல்லூரியின் தமிழ் பண்டிதர் என்றும் பத்து பாட்டை பதிப்பிக்க முடிவு செய்துள்ளேன் என்றும் பல ஓலை சுவடிகளில் தேடியும் பத்து பாட்டின் சில பகுதிகள் கிடைக்கவில்லை ஆதலால் மிகவும் பெருமை வாய்ந்த தங்களது ஆதீனத்தை தேடி வந்துள்ளேன் என்றும் பலவாறு நயந்தும் பயந்தும் பேசினார் உவேசா பத்து பாட்டை பதிப்பிக்க நீங்கள் உதவி செய்தால் தமிழின் பெருமைக்கு உதவி செய்வது போல் இருக்கும் என்று கூறி ஒரு வழியாக அனுமதியும் பெற்றார் ஆனால் அப்போது மாலை நேரம் நெருங்கிவிட்டதால் மறுநாள் வாருங்கள் என்று கூறிவிட்டார் தருமபுர ஆதீன மடத்தின் தலைவர் ஆனால் அந்த இரவு முழுவதும் உதிர்ந்த மலர்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணி எண்ணி தூக்கத்தை தொலைத்தார் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் மறுநாள் விடிந்ததும் தர்மபுர ஆதீனத்தில் பல ஓதுவார்களின் உதவியோடு ஏடுகளை தேட ஆரம்பித்தார் பல சுவடிகளை வரிசையாக பார்த்து கொண்டே வந்தார் அப்படி பார்த்து கொண்டே வரும்போது வேறு பல அருமையான சுவடிகள் அவரின் கண்களில் புல்லப்பட்டன ஆனாலும் பத்து பாட்டிலேயே அவர் மனம் முழுவதும் லயித்து இருந்தது மாலை நேரம் வரை தேடியும் ஒரு பயனும் இல்லை மெல்ல மெல்ல சூரியன் மறையவே இரவு நேரமும் வந்தது இடையிடையே சிறு சிறு இடைவேளைகளோடு அவரின் பணி தொடர்ந்தது இரவும் நெருங்கியது விளக்குகளின் ஒளியில் சுவடிகளை தேடியும் ஒன்றில் கூட பத்து பாட்டு இல்லை இந்த நிலையில் மடத்தின் தலைவர் அங்கு வந்து நின்றதும் ஊவேசா எழுந்து நின்றார் அமர்ந்து பொறுமையாக தேடுங்கள் என்றும் ஏதேனும் கிடைத்தனவா என்றும் கேட்டார் அப்போது ஊவேசா இங்கு பல அருமையான ஏட்டுச்சுவடிகள் உள்ளன ஆனாலும் நான் தேடி வந்த சுவடிகள் கிடைக்கவில்லை என்று தழிலழுத்த குரலில் கூறினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அம்மடத்தில் இருந்த சுவாமிநாத தம்பிரான் என்பவர் சில நாட்களுக்கு முன் பதினெட்டாம் பெருக்கன்று காவிரி ஆற்றில் விடுவதற்காக சில சிதலமடைந்த பழைய சுவடிகளை தேரில் ஏற்றி அனுப்பி வைத்தோம் என்று கூறியதும் ஊவேசாவிற்கு அவைகளையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது அவைகளுள் சில ஒற்றை ஏடுகளை மட்டும் வரவழைக்கச் செய்து புரட்டி பார்க்கத் தொடங்கினார் பெரிய புராணம் இலக்கண சுவடி போன்ற பல ஏடுகள் காவிரி ஆற்றிற்கு இரையாக காத்திருந்தன அப்போது பத்துப்பாட்டின் உரை அமைந்த சில ஏடுகளும் ஊவேசாவின் கண்களுக்கு அகப்பட்டன ஆனால் அப்போது இரவு பத்து மணியை தாண்டியது அளவிற்கு உடலில் தெம்பும் பொறுமையும் அங்கிருந்தோர்க்கு எல்லை என்பதால் அந்த ஒற்றை ஏடுகளை எல்லாம் அப்படியே எடுத்துச் செல்ல அனுமதி கேட்டார் ஊவேசா அனுமதியும் கிடைத்ததுதான் ஆச்சரியம் அந்த ஏடுகளை எல்லாம் கொண்டு தன் இல்லத்திற்கு வந்து ஒன்றொன்றாக பிரித்துப் பார்த்தார் அதில் ஒரு பழன் சுவடியை பார்த்ததும் ஊவேசாவின் உச்சி முதல் பாதம் வரை மயிர்கூச்செறிந்தது விடுபட்ட அந்த பகுதி கிடைத்தது கண்களையும் ஏடுகளையும் பல முறை துடைத்து துடைத்து பார்த்தார் விடுபட்ட பகுதி மிக பெரியது அல்ல மூன்று மலர்கள் மட்டுமே ஆம் தேமா மணிச்சிகை உந்துள் என்ற மூன்று மலர்களுக்காகத்தான் இப்படி ஒரு தேடல் ஆனால் விடுபட்டது மூன்று மலராக இருந்தால் என்ன முப்பது மலராக இருந்தால் என்ன குறை குறைதானே உதிர்ந்த மூன்று மலர்களுடைய குறிஞ்சிப்பாட்டை மாலையாக தமிழ்தாய்க்கு அணிவிக்க மனமின்றி நிறைந்த மலர்களோடு அணி செய்து குறிஞ்சிப்பாட்டு முழுவதையும் அழகாய் வடிவமைத்தார் ஊவேசா குறைவற்ற நிறைந்த குறிஞ்சிப்பாட்டை தமிழ் உலகிற்கு தந்தார் இப்படியாக சங்க இலக்கிய பத்துப்பாட்டிற்கு மட்டும் இத்தனை தேடல்கள் என்றால் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை பெருங்கதை புறநானூறு நூறு இலக்கண நூல்கள் போன்ற பல நூல்களை தேடி தேடி பதிப்பித்த ஊவேசாவின் தேடல் எத்தகையது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஓலை சுவடியை தேடுவதற்காகவே அவரது கால்கள் பயணப்பட்டன ஓலை சுவடிகளை பார்ப்பதற்காகவே அவரது கண்கள் பார்வை பெற்றன ஓலை சுவடிகளை பற்றி சிந்திப்பதற்காகவே அவரது சிந்தை தெளிவு பெற்றது ஓலை சுவடிகளை தொடுவதற்காகவே அவரது கைகள் தவம் செய்தன ஓலை சுவடிகளை பதிப்பித்து அச்சிட்டு தமிழ் அன்னைக்கு அணி சேர்க்கவே அவர் அவதாரம் செய்தார் என்றால் அது மிகையாகாது மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம் நன்றி